ஹாய் கைஸ், இந்த வீடியோ நம்ம வந்து ஒரு 16-1 மல்டிகலர் ரெயின்போ பென் பற்றி வந்து பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ் வந்து 50 ரூபாய். எங்கள் பக்கத்தில் கூட ஒரு ஸ்டேஷனில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நீங்களும் வாங்கின ஆசைப்பட்டு நான் வந்து அமேசான் அண்ட் வந்து ஃப்ளிப்கார்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆனால் ப்ரைஸ் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆன்லைனில் வாங்கும்போது. ஆஃப்லைனில் நீங்கள் வந்து பக்கத்தில் ஸ்டேஷனில் தேடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பென் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த பெண்ணை பொறுத்தவரைக்கும் இதில் வந்து 6 கலரில் நீங்கள் வந்து எழுதலாம். இதில் வந்து பிளாக்கு, ப்ளூ, ரெட்டு, க்ரீனு, அப்புறம் வந்து ஆரஞ்சு, அப்புறம் வந்து பர்பிள் அப்படிங்கிற 6 கலரில் நீங்கள் வந்து எழுதலாம். இதில் உங்களுக்கு வந்து ஹேரி ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க, 4 கலரில் இருக்குது. பர்பிள், அப்புறம் வந்து இது ஒரு லைட் ப்ளூ, அப்புறம் வந்து க்ரீன், அப்புறம் வந்து எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. பென் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் வந்து வரும். டாப்பும் உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் தான் வரும். பாக்கெட்டில் வச்சு எடுத்து பிறகு பாக்கெட் கிளிப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு. இப்படி கிளாஸ் கலர் பாக்ஸில் தான் உங்களுக்கு வந்து வரும். இது எதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம்னா, குழந்தைங்க வந்து நிறைய கலர் பென்சில் வச்சு யூஸ் பண்ண ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நிறைய பென்சில் கொடுக்குறதுக்கு பதிலாக இப்படி ஒரு பென் வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து மல்டிபிளாக அவங்க வந்து அழுத்தி அழுத்தி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு வந்து ஹேரி ஃபினிஷாக தான் இருக்கும். நீங்கள் வந்து 1 வயசுக்கு கம்மியாக இந்த 5 வயசுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு யாருக்குமே வந்து இந்த பென் வந்து கொடுத்துறாதீங்க. 5 வயசுக்கு மேலே கூட பெண்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அவங்க பிடிச்சி எழுதுற கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும். அந்த ஹேர் பிடிச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் கிரிப்பாக தான் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பாக்கெட் கிளிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து பாக்கெட்டில் வச்சு எடுத்து போகலாம், ஜாமெட்ரி பாக்ஸோட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேரை பொறுத்தவரைக்கும் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இது வந்து டஸ்ட் வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். கீழே பட்டு விட்டு உருண்டுடுச்சுன்னா அந்த டெஸ்டெல்லாம் ஒட்டி வந்து அழுக்காக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒரு நெகட்டிவ் நான் சொல்லிப்பேன். மற்றபடி இதில் வந்து பில்ட் குவாலிட்டியில் நம்ம வந்து 50 ரூபாய்க்கு வந்து பெருசாக எதிர்பார்க்க முடியாது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ஓகேங்களா. இதில் வந்து கலர்ஸ் நான் வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பிளாக்கு. நம்ம இதை மேலேருந்து இப்படி கீழே அழுத்தணும், அழுத்தணும்னா நமக்கு வந்து நிப்பு வெளியே வரும். அடுத்த கலருக்கு நீ போகும்போது அடுத்த ப்ளூ கலர் அழுத்தணும்னா இந்த அழுத்துனீங்கன்னா லைட்டாக அழுத்துனீங்கன்னா இது வந்து மேலே போயிடும், எதுவுமே கீழே வராது. அடுத்து ப்ளூன்னா நீங்கள் ஃபுல்லாக அழுத்துனீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் வரும். அடுத்தது ரெட்டு, அடுத்தது க்ரீனு, அடுத்தது ஆரஞ்சு, கடைசியாக உங்களுக்கு வந்து பர்பிள் கலர் வரும். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் எழுதி காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பிளாக் கலர் எழுதி காட்டுறேன். பிளாக்கு, ப்ளூ, ரெட்டு, க்ரீனு, ஆரஞ்சு, ஆரஞ்சு, லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து பர்பிள் கலர் வரும். ஸோ அவ்வளோதான். கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வைப்ரண்ட்டாக கிளியராக தெரியுது. ஸோ அவங்க எழுதணும்னு ஆசைப்பட்டோட நல்ல அழகாக எழுதிக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஏதாச்சும் குட்டி குட்டியாக ஹார்ட் வரையணும் இல்லைன்னா ஏதாவது டாய்ஸ் வரையணும் அப்படின்னா கூட கலர்ஃபுல்லாக அவங்களால வரைஞ்சிக்க முடியும். ஏதாவது கலரிங் புக் ஏதாவது வாங்கி கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெண் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக கலர் பண்ணிப்பாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் இந்த பெண்ணை பற்றி நான் வந்து சொன்னது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.